ஹாய் மக்களே, வெல்கம் டு ஏ டு செட் மார்க்கெட் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு சூப்பரான ஒரு கிராண்டியரான லுக்கில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறது மாதிரி, இது இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்களை லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க, அவங்களும் நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் வந்து ஜஸ்ட் ஒரு 500-700 மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான எலிவேஷனு, எலிவேஷன் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக பக்காவாக இருக்குங்க. ஒரு 24 feet ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. கேட்டு பாருங்க, எவ்வளோ வந்து கிராண்டியரா ஒரு எஸ்எஸ்ல கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டு பார்க்கறதுக்கே நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக் கொடுக்குதுங்க. உள்ள வாங்க. உள்ள வந்தீங்கன்னா இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா தாங்க. கார் பார்க்கிங் ஏரியா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்ல, ஒரு 14x16 சைஸ்ல உங்களுக்கு வந்து அழகான ஒரு கார் பார்க்கிங், மேல வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து செட்பேக் ஏரியா. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ், நல்ல ஒரு அழகான 3D டெக்ஸ்சர்ல எலிவேஷன் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டீக்ல, இது ஃபுல்லாக எஸ்எஸ்ல வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரு ஆனவுடனே நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க. ஹால் பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க. ஹாலு, ஹாலோட இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 14 feet வருங்க. இந்த இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 16 அடிங்க. மேலே வந்து ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட்லாம் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டும் நல்ல ஒரு அழகான லேட்டஸ்ட் டிசைனில் டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கீழே கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க. ஸோ இன்னொரு 10% ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. இது வந்து ஹால். ஹாலை தாண்டி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவும் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில், ஒரு 10x11 சைஸில் இது டைனிங் ஏரியா. மேலே வந்து அழகாக இதில் ஒரு ஃபால் சீலிங்கும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு பூஜை ரூம் டோரு, அதுவும் வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க. உள்ளே திறந்தீங்கன்னா இங்கே அழகாக வந்து நீங்கள் சாமி படம் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஷெல்ஃபு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து ஷோ பீஸ்லாம் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு காமன் டாய்லெட்டு. காமன் டாய்லெட்டில் இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து வாஷ் பேஷின் வச்சுருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெஸ்ட் ரூமு. ரெஸ்ட் ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4x6 சைஸில் ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம்லேருந்து அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இது நார்த் ஃபேஸிங்கிறதுனால வீடு. அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அக்னி மூலை கிச்சனு, கிச்சன் நல்லா பெருசாகவே இருக்குங்க. ஒரு 9 feet ஒரு 15 feetன்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தாங்க. கிச்சனில் நல்ல ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு உங்களுக்கு வந்து ஸ்பைஸ் ரேக்கு எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனும் ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் க்ளோஸ் பண்ணால் கூட லைட்டாக தான் க்ளோஸ் ஆகும். நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் ப்ரொஃபைல் ஹேண்டில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேலே லாஃப்ட்டு எல்லாமே இருக்குது. இதோட ஃபுல் இது வியூ பார்த்துருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிச்சனு, கிச்சன் வந்து பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து லேடிஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கிச்சன் தான். கிச்சனை பார்த்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூம் டோரும் நல்ல ஒரு அழகான ப்ரெஸ்டூட் டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 9x9 சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூமு. மேலே வந்து அழகாக வந்து ஸ்பாட்லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வுட்டன் டோர் கொடுத்துருக்காங்க. கபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் டபுள் டோர் வந்து 2 cupboard கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. சைடில் ட்ராயர்லாம் வச்சு இருக்குது. நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு உங்கள் பொருள் மட்டும் வந்தால் போதும், பீரோவு தேவையில்லை, உங்களுக்கு வந்து ஃபேன் ஃபிட்டிங் தேவையில்லை, லைட் ஃபிட்டிங் தேவையில்லை, எல்லாமே நாங்களே ஃபிட் பண்ணி கொடுக்குறோம். வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து மாடிக்கு போகிற பெட்ரூம்ங்க. இதுலேயே ஒரு சூப்பராக இங்கே பாருங்கள், சைடில் எல்லாமே ஸ்பாட் லைட் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. கேட் எல்லாமே இது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு ஹால் செட்டப்பில் நல்ல ஒரு ஸ்கொயராக ஒரு இந்த விட்த் வந்து பார்த்தீங்கன்னா 12, இந்த லென்த் பார்த்தீங்கன்னா 14 சைஸில் மேலே அழகாக ஒரு ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ஹால் எப்படி சைஸ்ன்னு பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகாக ஒரு ப்ரெஸ்டூட் டோர் கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இது வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட விட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 அடி வருங்க. இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 அடி வருங்க. நல்ல பெரிய பெட்ரூம். மேலே அழகாக ஃபால் சீலிங் லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க. விண்டோவும் உங்களுக்கு வந்து
ஃபுல்லாகவே வந்து உட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் கபோர்ட் கொடுத்துருக்காங்க, இதுலேயும் ட்ராயர்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து பீரோ வாங்கணும் தேவையே இல்லை, ட்ராயர்ஸ்லாம் வச்ச மாதிரி உங்களுக்கு மேலே லாஃப்ட்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறது ப்ரீமியமாக இருக்குது. இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு, இந்த ரெஸ்ட் ரூமோட டோரு டபிள்யூபிசி டோருங்க. உள்ளே வந்து டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்கங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனிக்கு போகிற டோரு, இதுவும் நல்ல வாட்டர் ப்ரூஃப் டோர் தான். உள்ளே என்ட்ரு ஆனோடனே இந்த பால்கனிங்க, பால்கனியும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. பால்கனியோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6x7 சைஸில், இதுலேயும் வந்து அழகாக வந்து ஃபால் சீலிங்லாம் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரோட் சைட் வியூவு நல்ல ஒரு பெரிய சுற்றி வீடுகள்லாம் இருக்க பகுதி தான். இங்கேருந்து மகரிஷி ஸ்கூல் வந்து ஜஸ்ட் ஒரு 300-400 meters மகரிஷி ஸ்கூல் வந்துடுங்க. வாங்க இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமை பார்த்துலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இருக்கிறதுலையே ஹைலைட்டு இந்த மாஸ்டர் பெட்ரூம் தாங்க. நல்ல ஒரு அழகான ஃப்ளஷ் வுட் டோரு, உள்ளே என்ட்ரானோன்னு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க. இது பெட்ரூம் இல்லைங்க, ஹால் மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16x17 சைஸில் நல்ல ஸ்பேஷியஸான ஒரு இது. மேலே ஸ்பாட்லைட்லாம் போட்டு ஃபால் சீலிங்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். இந்த பெட்ரூமோட ஃபுல் வியூ பார்த்துருங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 4 beds போடலாங்க டபுள் காட்டு, அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூமு. நல்ல ஒரு பெரிய ஜன்னலு, எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு தனியாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபுல்லாகவே கபோர்டு, இதுக்கு ஃபுல்லாகவே வந்து டோர் போட்டு கொடுத்துருக்கோம் ஸ்லைடிங்கில். மேலேயே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு அட்டாச் டாய்லெட், இதோட டோர் வந்து டபிள்யூபிசியில் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 7x9 சைஸில் வென்டிலேஷனோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, சீ யூ, பை பை.